தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதுபற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். முத்துமோகன், இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன பதிவு? தூத்துக்குடியில் கடந்த 2018 மே 22 ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய பொதுமக்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு மற்றும் தாக்குதலில் 15 பலியாகின, 100 காயமடைந்தனர். இதன் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி மாநகர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு அருகே உள்ள குமரட்டியாபுரம் கிராமத்தில் முதன்முறை துவங்கியது. இந்த போராட்டம் பின்னர் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தமிழகம் முழுவதும் பரவியது. இந்த கிராமத்தில் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தின் போது பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த குழந்தைகள், பெண்கள், பொதுமக்கள் 100 கலந்து கொண்டு ஸ்டெர்லைட் ஆலையில் உயிரிழந்த 15 திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மேலும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். மேலும் திமுக அரசு கடந்த 2 தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை, எனவே ஸ்டெர்லைட் ஆலையை சிறப்பு சட்டம் ஏற்றி உடனடியாக மூட வேண்டும். மேலும் ஸ்டெர்லைட் ஆலையின் கார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் ஸ்டெர்லைட்டின் உயிர்ந்த தியாகிகளுக்கு நினைவு மன்றம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை ஆண்டுதோறும் நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தினால் அடுத்த கட்டமாக தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக குமரட்டியாபுரம் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இதே போன்று தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இன்று மாலை வரை நடைபெற உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.